பயில்வோம் இயந்திரியல் பழகு தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME 6404 தெர்மல் இன்ஜினியரிங் செகண்ட் யூனிட் ஐசி இன்ஜின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் மாடியூல் 2.47 டிஸ்கஸ் பேட்டரி ஆர் காயில் இக்னிஷன் சிஸ்டம். இப்போ இந்த இக்னிஷன் சிஸ்டம்ங்கிறது எதில் வரும்னு சொன்னோம், எஸ்ஐ இன்ஜின்ஸ் தட் இஸ் பெட்ரோல் இன்ஜினில் தான் வருங்கிறத நம்ம சொன்னோம். பேட்டரி இக்னிஷன் சிஸ்டத்துக்குள்ளே டைரெக்டாக நுழையிறதுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட சில இதை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிடுவோம். அப்படி ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து ஃபர்தராக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கண்டினியூஸாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இதில் முக்கியமானது வந்து இங்கே போட்டிருப்பார் இந்த வைண்டிங்ஸ், இதில் 4 டயக்ராம் போட்டிருக்கு. இந்த 4 டயக்ராம்னுடைய பேசிக் இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பார்க் பிளக்கில் ஸ்பார்க் வரணும்னா என்ன வேணும்னு சொன்னால், அதனுடைய வோல்ட் வந்து கரண்ட்டுடைய வோல்ட் வந்து 14,000 வோல்ட்னால் மினிமம் இருக்கணும், 20,000 வோல்ட் அளவுக்கு வேணும்னு நம்ம சொன்னோம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பேட்டரி சோர்ஸ் வந்து 12 வோல்ட் தான். அப்போ 12 வோல்ட்லேருந்து 14,000 வோல்ட்டாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கான சர்க்கியூட் என்ன, அது எப்படி இன்ட்ரியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற சிம்பிள் ஒரு டெக்னாலஜி தான். இதை வந்து நீங்கள் ஃபாரடேஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இப்படிலாம் படிச்சிருந்துருப்பீங்க, அந்த ரூல் தான் இந்த இதில் அப்ளிகபிள் ஆகுது. இப்போ இதை ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இதில் முதல்ல போட்டிருக்குப்பார், இதில் நடுவில் இருக்கிறது மேக்னெட்டிக் கோர், அதாவது இது வந்து அயன் கோர்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு வைண்டிங் இருக்குது. இந்த இதில் பார்த்தோம்னா டார்க்காக கொடுத்துருக்குறாங்க, ஒரு 3 சுற்றி தான் இருக்குது. அப்போ இதில் லெஸ்ஸர் டேர்னிங்ஸ் இருக்குது, இதில் தான் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேட்டரி இருக்குது, இங்கே ஒரு சுவிட்சு இருக்குது. இந்த சுவிட்சு இப்போ ஓப்பனாக இருக்குது, அதனால் சர்க்கியூட்டு வந்து ஓப்பனாக தான் இருக்குது, க்ளோஸ் ஆகலை. இந்த கோர்லையே இங்கே வந்து நிறைய வைண்டிங்ஸ் இருக்கிறாப்புல தின்னான வயரில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு வோல்ட் மீட்டரும் இருக்குது. இந்த ப்ரைமரி வைண்டிங்கில் வந்து கரண்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஸோ தேர்ஃபோர் நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவும் கிரியேட் ஆகலை. இப்போ ரெண்டாவது இதை பாரு, இதில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணது என்ன ஆகும், சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிரும். கோருக்கு மேலே அயன் கோருக்கு மேலே ஒரு ஃபீல்டில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா கோர் வந்து மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகும், அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுங்கிறத படிச்சிருக்கோம். அந்த இதுதான் இந்த இது. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆன அந்த நிமிஷத்தில் அந்த செகண்டில் இந்த செகண்டரி வைண்டிங்கில் என்ன ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லாம் இந்த செகண்டரி வைண்டிங்கை கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணும்போது நம்ம அதுவும் படிச்சிருக்கிறோம், அந்த வைண்டிங்ஸை வந்து ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கட் பண்ணிச்சுன்னா அதில் இருக்கிற வைண்டிங்கில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு பேர் இங்கே காட்டுது, இதில் மீட்டரில் காட்டுது பார்த்தியா. ஆனால் இந்த இன்டியூஸ்டு வோல்டேஜ் வந்து நம்ம ஸ்பார்க் பிளக்கில் தேவையான வோல்ட்டு கிடையாது, அதனால இப்போதைக்கு அதை விட்டுருவோம். இப்போ டைரக்ட் கரண்ட் இன் தி ப்ரைமரி வைண்டிங், கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த ப்ரைமரி வைண்டிங்கில் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம கரண்ட் போய்கிட்டே இருக்குது, இது டைரக்ட் கரண்ட். அதனால் இந்த கோரில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே கிரியேட் ஆப்பிலேயே இருக்குது. கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த காயிலில் செகண்டரி காயிலில் எதுவும் கரண்ட் இன்டியூஸ் ஆகுமா, ஆகாது. எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொலாப்ஸ் ஆகவோ அல்லனா புதுசாக ஜென்ரேட் ஆகும்போது அது கட் பண்ணும்போது தான் என்னாகும், இன்டியூஸ் ஆகும். அதனால் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 0 தான் காட்டியிருக்கு, நோ கரண்ட் ப்ரொடக்ஷன். இங்கே பார், இதில் இந்த சுவிட்சை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சுவிட்ச் ஆஃப், கொலாப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணது என்ன ஆகும், இந்த சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன, இந்த கோருக்கு மேலே எதுவும் கரண்ட்டுக்கு காயிலில் கரண்ட் பாஸ் ஆகலை. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுமா, ஜென்ரேட் ஆகுமா, ஆகாது. ஏற்கனவே ஜென்ரேட் ஆனது வந்து கொலாப்ஸ் ஆகும், கொலாப்ஸ் ஆகுதுன்னா அது வந்து மறைய ஆரம்பிக்குது. அப்படி மறைய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுது, செகண்டரி வைண்டிங்கில் அது வந்து கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணுது.
இங்க முதல்ல ஜென்ரேட் ஆகும்போதும் ஒரு இன்டியூஸ் பண்ணுச்சு, இங்க கொலாப்ஸ் ஆகும்போதும் இன்டியூஸ் பண்ணுது. அந்த இன்டியூஸ் பண்ணுறது வந்து ஹை வோல்டேஜாக இருக்கும். அந்த ஹை வோல்டேஜுக்கு தான் ஸ்பார்க் பிளக்குக்கு கொண்டு வந்து நம்ம ஸ்பார்க் அக்கர் பண்ணுறாப்புல பண்ணுறோம். முன்னால் படித்ததை ரீகலெக்ட் பண்ணிட்டோம். இனி வந்து வழக்கமாக எப்படி ஒரு பேட்டரி இக்னிஷன் சிஸ்டத்தை படிப்போமோ அதுபடி படிப்போம். ஓகே, இப்போ நம்ம சர்க்கியூட்லேருந்து படிச்சுக்கிட்டே வருவோம். இப்போ இந்த இதில் சர்க்கியூட் நல்லா கிளியராக இருக்குது. இதில் ஒரு பேட்டரி இருக்குது, இது வந்து 6 or 12 volt இருக்குது. 6 or 12 volt பேட்டரியில் ஒரு டெர்மினலில் வந்து எர்த்து பண்ணிட்டாங்க, இன்னொரு டெர்மினலில் வந்து இங்கே இக்னிஷன் சுவிட்ச் இருக்குது, அதுக்கிடையில் ஒரு அம்மீட்டரும் இருக்குது. சுவிட்ச் வந்து இப்போ க்ளோஸ்டு கண்டிஷனில் தான் காட்டியிருக்கு. அப்போ இதில் போகிற கரண்ட்டு இங்கெல்லாம் போகும். இதில் வந்து ப்ரைமரி வைண்டிங் இருக்குது. நம்ம போன இதில் பார்த்தோம், ஒரு கோருக்கு மேலே ஒரு வைண்டிங் இருந்தது, அது ப்ரைமரி வைண்டிங்காக கனமான ஒயராகவும் கொஞ்சம் டேர்னிங்ஸ் தான், வைண்டிங் வந்து நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து குறையா இருக்கிறதா பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ப்ரைமரி வைண்டிங்கில் 200 to 300 டேர்ன்ஸ் ஆஃப் 20 kg ஒயர்னு, 20 kg ஒயருங்கிறது திக்கான ஒயர், காப்பர் ஒயராக இருக்கும். இதில் 200 to 300 டேர்னிங்ஸ் தான் இருக்கும். இந்த நடுவில் இருக்கிறது தான் கோர், அந்த கோருக்கு மேலே தான் இதை சுற்றி இருக்கு. நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு சைடாக போட்டிருக்காங்க. இது இங்கேயே அப்படியே வருது. இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சுக்கு பேர் வந்து பர்டிகுலர் சுவிட்சுக்கு காண்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்டுன்னு பேர். இது என்னென்னா பிரேக் ஆகும், காண்டாக்ட் பண்ணும். காண்டாக்ட் பண்ணும்போது ப்ரைமரி காயிலில் ஒரு இது நடக்கும், பிரேக் ஆகும்போது ஒன்று நடக்கும். அதனால் இந்த காண்டாக்ட் பண்ணி பிரேக் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு சிஸ்டம் தான் என்னது, இந்த கேம். இது வந்து காண்டாக்ட் பிரேக்கர் ஆப்ரேட்டிங் கேம். இது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ரொட்டேட் ஆகிறதுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கிது, கிராங்க் ஷாஃப்ட்ல இருந்து தான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் இந்த இது வரையிலும் நம்ம பார்த்தது. இங்கே இதுக்கு பேரலெல்லாம் ஒரு கெப்பாசிட்டருங்கிறது ஒன்று இது பண்ணியிருக்கிறாங்க. நீ பிளஸ் டூவில் படிச்சிருப்ப வாட் இஸ் கெப்பாசிட்டர்னு. கெப்பாசிட்டருங்கிறது என்னது, இது வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும், ஹை வோல்டேஜை ரிலீஸ் பண்ணியும் விடும். ஓகே, அது எப்படி இது ஒர்க் பண்ணுதுங்கிறத அதை பார்ப்போம். இதுவரையில் இருக்கிறதெல்லாம் ப்ரைமரி சர்க்கியூட்னு பேர். இது வந்து செகண்டரி சர்க்கியூட். இதில் செகண்டரி வைண்டிங்கிறதுல 2100 டேர்ன்ஸ் ஆஃப் 40 kg ஒயர் இருக்குது. 40 kg ஒயருங்கிறது ரொம்ப தின்னான ஒயர். இதில் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. இந்த இதில் இருந்து தான் சென்ட்ரா இருக்கிற ரோட்டர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து கரண்ட் வருது. அந்த கரண்ட்டை தான் இந்த இதில் உள்ள ஒன்று டச் பண்ணுறாப்புல கொடுத்துருக்கு இல்லையா, இது ரோட்டார். இந்த ரோட்டார் எந்த டெர்மினலில் டச் பண்ணுதோ அந்த இதுக்கு கரண்ட் போகும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெர்மினலுக்கு டச் பண்ணியிருக்கு, அதனால இதில் ஃபஸ்ட்டு ஸ்பார்க் பிளக்குக்கு கரண்ட் போய் இதில் வந்து ஸ்பார்க் அக்கர் ஆகும். அடுத்து இது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது எங்கே வந்து டச் பண்ணோம், அடுத்ததான் டச் பண்ணும். இப்படி இது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு சென்ட்ரா வந்து கரண்ட்டு, ஹை வோல்டேஜ் கரண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய சர்க்கியூட் டயக்ராம். முதல்ல நம்ம பார்த்தது வந்து ப்ரைமரி சர்க்கியூட்டு, ரெண்டாவது பார்த்தது வந்து செகண்டரி சர்க்கியூட்டு. ப்ரைமரி சர்க்கியூட்டில் வந்து பேட்டரியிலேருந்து வர்ற கரண்ட் மட்டும்தான் வரும், அது வந்து லோ வோல்டேஜாகவும் லோ கரண்ட்டாகவும் இருக்கும். செகண்டரி சர்க்கியூட்டில் வந்து ஹை வோல்டேஜ் டெவலப் ஆகி அதுதான் வரும், 14,000 volt டு மினிமம் 20,000 volt வரையிலும் அதில் வரும். அதனால் இந்த இதில் இருக்கிற வயரெல்லாம் ரொம்ப கனமாகவும், அந்த வயர்னு கூட சொல்கிறதில்ல, கேபிள்னு சொல்லுவாங்க, ஹை டென்ஷன் கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் காண்டாக்ட் பிரேக்கர் ஆப்ரேட்டிங் கேமும் சரி, இதில் இருக்கிற ரோட்டாரும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கிற ரோட்டாரும் சரி சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த சுற்றுறதுக்கான எனர்ஜி வந்து கிராங்க் ஷாஃப்ட் மூலமாக தான் வருது. கிராங்க் ஷாஃப்ட்ல இருந்து இதெல்லாம் டைமிங் கியர்ஸ்னால ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த இதுக்கு இதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. கிராங்க் ஷாஃப்டுடைய ரொட்டேஷனல் ஆங்கிள்க்கும் இந்த கேம் ரொட்டேட் ஆகுற ஆங்கிள்க்கும் இந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகுற ஆங்கிள்க்கும் எல்லா ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக கியர் வீல்ஸ்லேருந்து தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் ரெண்டாவது நம்ம தனியாக படிப்போம். இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கோம். ஒர்க் எப்படி பண்ணுது, சாதாரண 12 volt பேட்டரியிலேருந்து எப்படி 15,000 to 20,000 volt அது ஜென்ரேட் ஆகுது, அதில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே பேசிக் திங்ஸ்னு
ஃபாரடே லாலாம் இப்போ பார்த்தோம். அந்த பேசிஸில் தான் இது ஒர்க் பண்ணுது. அந்த இதை நினைவு வச்சு இதை பாருங்கள். ஓகே, இப்போ ரெண்டு பகுதியாக இந்த இதை நீங்கள் நினைவு வச்சுக்கிடணும். அதே சமயத்தில் ரெண்டு பகுதியாக நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் ஈஸியாகவும் இருக்கும். இதில் வந்து வென் த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட், இங்கே இருக்கிற கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் சுவிட்சு வந்து க்ளோஸ்டாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு ஒன்று படிச்சுக்கிடணும். இன்னொன்று வந்து வென் த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்ஸ் ஆர் ஓப்பன்டு, இந்த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்குதுங்கிறத படிக்கணும். இந்த ரெண்டு இதையும் அடுத்தடுத்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் கம்ப்ளீட் ஒர்க்கிங் ஆஃப் த பேட்டரி இக்னிஷன் சிஸ்டம். வென் த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட், இப்போ இது க்ளோஸ்டாக தான் இந்த சர்க்யூட்டில் போட்டிருக்கு. இந்த சர்க்கியூட் இஸ் க்ளோஸ்ட் வென் த இக்னிஷன் சுவிட்ச் இஸ் புட் ஆன். இந்த இங்கே இருக்கிற இக்னிஷன் சுவிட்சை புட் ஆன் பண்ணதுனால இங்கேருந்து சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. எர்த்துலேருந்து ஆரம்பிக்குது, மறுபடியும் இது வழியாகவே கரண்ட் போய் ப்ரைமரி வைண்டிங்கில் போய் இங்கே வந்து அது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணிவிட்டு இங்கேயும் கான்டாக்ட் பிரேக்கர் வந்து நம்ம க்ளோஸ்டாக இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அது மூலமாக இங்கே வந்து இங்கே எர்த்துக்கே வந்துடுது. அப்போ இங்கே சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டாக இருக்கு. இந்த கரண்ட் பில்ட்ஸ் அப் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் த ப்ரைமரி வைண்டிங் ஆஃப் த இக்னிஷன் காயில். இந்த இதுதான் இக்னிஷன் காயில்னு பேர், ரெண்டும் சேர்ந்தது. தட் இஸ் ப்ரைமரி வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கும் சேர்ந்து நடுவில் கோர் இருக்கிறதுக்கு பேர், மொத்தமாக ஒரே பேர் என்னது, இக்னிஷன் காயில். இந்த இக்னிஷன் காயிலில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. மூணாவது இது வந்து வென் த ப்ரைமரி கரண்ட் இஸ் அட் த ஹையஸ்ட் பீக் த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்ஸ் வில் பி ஓப்பன்ட் பை த கேம். இந்த ப்ரைமரி கரண்ட் வந்து ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும்போது இந்த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் ஓப்பன் ஆகுன்னா என்ன செய்யணும், இந்த கேம் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த கூர்மையாக இருக்கிற பகுதி மேலே வரும்போது என்ன ஆகும், இது வந்து மேலே தள்ளி விட்டுரும், இந்த கேம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து இந்த சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆயிடுது. கரண்ட் வந்து முழுவதும் இங்கே எர்த்துலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் எர்த்துக்கே வந்து சேர முடியாது. இந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிடுது. அதனால என்ன ஆகுது இப்போ இந்த இதில் பார்ப்போம். வென் த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்ஸ் ஆர் ஓப்பன்டு, இந்த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் ரெண்டும் ஓப்பனாக இருக்கும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட்ஸ் அப் இந்த ப்ரைமரி வைண்டிங் இஸ் சடன்லி கொலாப்ஸ்ட். இந்த ப்ரைமரி வைண்டிங்னால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சடன்னாக கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ்னால் என்னது, மறையுது. ஏன் மறையுது, அதில் கரண்ட் இல்லாததுனால, ப்ரைமரி கரண்ட் வைண்டிங்கில் இப்போ கரண்ட் போகாததுனால அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற ஃபீல்டும் கொலாப்ஸ் ஆயிரும், அதாவது மறையும். ஏ ஹை வோல்டேஜ் 15,000 வோல்ட் இஸ் ஜென்ரேட்டட் இன் த செகண்டரி வைண்டிங் ஆஃப் த இக்னிஷன் காயில். செகண்டரி காயிலில் வந்து இதுவரையிலும் சும்மா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த எப்போ இந்த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் ஓப்பன் ஆகி ப்ரைமரி சர்க்கியூட்டில் கரண்ட்டு வந்து ஸ்டாப் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டு கொலாப்ஸ் ஆகுதோ, அப்போ தான் இந்த செகண்டரி வைண்டிங்கில் ஹை வோல்டேஜ் கரண்ட்டு கிரியேட் ஆகும். இதில் கரண்ட் இருக்கக்கூடாது, அப்போ தான் இதில் கரண்ட்டு கிரியேட் ஆகும், அதாவது ஜென்ரேட் ஆகும். இந்த கெப்பாசிட்டருங்கிறது வந்து கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்டுக்கு பேரலலாக இருக்கு. பேரலலாக இருக்கிறதுனால இங்கே வந்து சர்க்கியூட் க்ளோஸ்டாக இருக்கும்போது இங்கேயும் கரண்ட் போகும். இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். இந்த கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகுது, ஸ்டோர் பண்ணியிருக்கிற எனர்ஜிலாம் என்ன ஆகும், ரிவர்ஸில் போக ஆரம்பிக்கும். ரிவர்ஸில் போகும்போது இங்கே ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுவும் அதை வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்டையும் ஓப்பன் பண்ணது சின்ன கேப்பு தான் இருக்கும், அதில் எதுவும் ஸ்பார்க் வந்துடாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவது. இந்த ஹை வோல்டேஜ் இஸ் டைரக்டட் டு த ரோட்டார் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர். இங்கேருந்து ஹை வோல்டேஜ் கரண்ட் நேராக எங்கே வருது, இந்த ரோட்டாருடைய சென்டர் பொசிஷனுக்கு தான் வருது. அப்போ இதிலிருந்து இங்கே வரையிலும் ரோட்டாருடைய இந்த ஆரோ ஹெட்டு போட்டிருக்கிறது வரையிலும் கரண்ட் வந்து நிற்கும். இந்த ரோட்டார் டைரக்ட்ஸ் த வோல்டேஜ் டு த இண்டிவிஜுவல் ஸ்பார்க் பிளக் அக்கார்டிங் டு த ஃபயரிங் ஆர்டர். இந்த ரோட்டார் வந்து இந்த டெர்மினலை டச் பண்ணால் இங்கேருந்து கரண்ட் இதுக்கு போய் இந்த ஃபஸ்ட்டு பிளக்குக்கு கரண்ட் போகும். என்ன, கரண்ட்டு ஜம்ப் ஆகு, ஜம்ப் ஆகுறதுங்கிறது ஸ்பார்க் அக்கர் ஆகுது. ஓகே, அப்போ
அடுத்து இது ரொட்டேட் ஆகும்போது எங்க போகும், அடுத்ததை போய் டச் பண்ணும். 1, 2, 4, 3 இது ஒரு ஆர்டர். ஃபோர் சிலிண்டர்ல இந்த ஆர்டர்லயும் ஃபயரிங் ஆர்டர் இருக்கலாம். அதனால 1, 2, 4, 3 கடைசியாக தான் 3 வருது. இந்த செகண்டரி வைண்டிங்ல எப்போ கரண்ட் கிரியேட் ஆகும், இந்த கேம் ரொட்டேட் ஆகி எப்போ இந்த கண்டக்ட் பிரேக்கர் பாயிண்ட் ஓபன் பண்ணி விடுதோ அப்போ தான் இங்கே கிரியேட் ஆகும். அப்போ இந்த கேமுடைய ரொட்டேஷன், இந்த ரோட்டாருடைய ரொட்டேஷன், கிராங்க்ஷாஃப்டுடைய ரொட்டேஷன் எல்லாமே சின்க்ரனைஸ் பண்ணியிருக்கணும். சின்க்ரனைஸ்னா அதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கியர் வீல்ஸ் மூலமாக கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த ஹை வோல்டேஜ் ட்ரைஸ் டு கிராஸ் த ஸ்பார்க் பிளக் கேப். ஸ்பார்க் பிளக்லையும் ஒரு கேப் இருக்கு, அது வந்து 0.45 to 0.6 mm கேப் இருக்கு. அந்த கேப்பை வந்து ஹை வோல்டேஜ் வந்து ஜம்ப் பண்ணும், அப்போதான் இந்த சர்க்கியூட்டும் க்ளோஸ் ஆகுது. அப்படி ஜம்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, ஸ்பார்க்னு பேர். அந்த ஸ்பார்க் இஸ் ப்ரொடியூஸ்ட், திஸ் ஸ்பார்க் இக்னைட்ஸ் த ஏர் ஃபியூயல் மிக்சர். இந்த ஸ்பார்க் தான் ஏர் ஃபியூயல் மிக்சரை இக்னைட் பண்ணி கெமிக்கல் எனர்ஜி வந்து பேர்ன் ஆகி தெர்மல் எனர்ஜியாக அங்கே கன்வெர்ட் ஆகுது. அப்போ தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஸ்பார்க் வந்து இப்படி தான் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓரளவுக்கு எல்லா இதுவுமே இப்போ புரியும் உங்களுக்கு. இதில் சர்க்கியூட்டில் நம்ம பேட்டரி பார்த்தோம், இக்னிஷன் சுவிட்சுன்னு ஒன்று பார்த்தோம், இதுதான் கீ இருக்கிறதா இருக்குது. இங்கேருந்து தான் எங்கே வந்தது, முதல்ல ப்ரைமரி வைண்டிங்க்கு வந்துச்சு. ப்ரைமரி வைண்டிங்கிறது லோ வோல்டேஜாகவும் ரொம்ப குறைஞ்ச டேர்னில் இருக்கிற கனமான வயராகவும் இருக்கும்னு இதில் அதெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. ரெண்டாவது செகண்டரி வைண்டிங், இதில் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ரொம்ப கூட இருக்கும், தின் வயராகவும் இருக்கும். அதனுடைய அவுட்புட்டு தான் எங்கே வருது, இந்த செகண்ட் இந்த ஃபோர்த்துன்னு போகிறதுல அங்கேருந்து போய் எங்கே போகுது, நேராக சென்டராக இருக்கிறதுக்கு தான் போகுது. அந்த கேப் தான் இந்த இது டிஸ்ட்ரிபியூட்டர் கேப். இதில் சென்டராக வருது, உள்ள ரோட்டார் இந்த சாஃப்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ எந்தெந்த இதை டச் பண்ணுதோ அந்தந்த இதுக்கு ஸ்பார்க் போகும். அது வந்து எந்த விதத்தில் இருக்கும், ஃபயரிங் ஆர்டர் படி அந்த வயரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி இக்னிஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். இப்போ கடைசியாக இந்த சிஸ்டத்துடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு 12 mark, 13 mark கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சர்க்கியூட் டயக்ராம் போடணும், ஒர்க்கிங் இது எழுதணும், அதோட இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதணும். இந்த 3 பாயிண்ட்டும் எழுதுனீங்கன்னா அதே 12 mark, 13 mark போதுமானதாக இருக்கும். அட்வான்டேஜஸ், இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் ஸ்பார்க்ஸ் ஈவன் அட் லோ ஸ்பீட்ஸ் ஆஃப் த இன்ஜின். இன்ஜினுடைய ஸ்பீடுக்கும் இதில் வர்ற ஸ்பார்க்குக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இதுக்கு இன்புட் வந்து எங்கேருந்து வருது, பேட்டரியிலேருந்து தான் வருது. ப்ரைமரி வைண்டிங்க்கு கரண்ட் வந்து பேட்டரியிலேருந்து தான் வருது. அதனால் அந்த இன்ஜின் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஓடினாலும் சரி, ஹை ஸ்பீடில் ஓடினாலும் சரி, ஸ்பார்க் வந்து நல்ல ஈவனாக இருக்கும். இனிஷியல் காஸ்ட் இஸ் லோ அஸ் கம்பேர்ட் வித் மேக்னட்டோ இக்னிஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்னட்டோ இக்னிஷன் சிஸ்டம்னு படிக்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது, இது வந்து விலை குறைஞ்சது தான். இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் நெக்லிஜிபிள் எக்ஸப்ட் த பேட்டரி. இந்த பேட்டரி ஒன்றுக்கு தான் ரொம்ப லைஃப் குறையாக இருக்குது, இது ஒன்று தான் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. மற்றபடி வேறு எல்லாமே சிம்பிளான இதாக தான் இருக்குது. அதனால் இது மொத்தத்துக்கே மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைய இல்லாதது தான். இந்த ஸ்பார்க் இன்டென்சிட்டி இஸ் நாட் அஃபெக்டட் பை டைமிங் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஏற்கனவே இந்த ரிக்குயர்மெண்ட் ஆஃப் இக்னிஷன் சிஸ்டம்ங்கிறதுல ஒன்று பார்த்தோம். அதில் வந்து ஸ்பார்க் அட்வான்ஸுங்கிறது ஒரு வேர்டு பார்த்தோம். ஸ்பார்க் அட்வான்ஸ்னா என்ன, டைமிங்கை சேஞ்ச் பண்ணுறது. இதில் ஸ்பார்க் அக்கர் ஆகிற டைமிங்கை வந்து 15 degrees பிஃபோர் டிடிசிங்கிறத வந்து 20 degrees, 25 degreesக்கு முன்னால் அக்கர் ஆகிறாப்புல நம்ம அட்வான்ஸ் பண்ணுறது. அந்ததுக்கு பேர் தான் டைமிங் கண்ட்ரோல் மெக்கானிசம். அந்த டைமிங் கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து இதில் வர ஸ்பார்க்குக்கு எந்த விதத்துலையும் இன்டென்சிட்டி, அதில் வர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக வர்ற இதை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னது, ஹெவியர் தேன் மேக்னட்டோ இக்னிஷன் சிஸ்டம். இது வந்து மேக்னட்டோ இக்னிஷன் சிஸ்டத்தை விட ரொம்ப வெயிட் கூட இருக்கும். ஏன்னா முக்கியமான காரணம், பேட்டரி வந்து பெரிய பேட்டரியாக இருக்கிறதுனால இது ஓவரால் வெயிட் வந்து கொடுத்தே இருக்கும். இஃப் த பேட்டரி இஸ் வீக் த இன்ஜின் கேனாட் பி ஸ்டார்டட். இந்த பேட்டரி வந்து வீக் ஆயிடுச்சுன்னா, சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னா இந்த இன்ஜினையே ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. நம்ம வேற பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணாதே நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிரேக்கர் பாயிண்ட்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி சப்ஜெக்ட் டு வியர். இந்த கண்டக்ட் பிரேக்கர் பாயிண்ட் வந்து மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணுறதுனால
கண்டினியூஸாகவும் ஒர்க் பண்ணுது. இது நம்ம ஏற்கனவே நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்க்கும்போது பார்த்தோம், ஒரு 5000 RPM ஓடக்கூடிய ஒரு 6-சிலிண்டர் இன்ஜினாக இருந்துச்சுன்னா ஒரு செகண்டுக்கே இது எவ்வளவு ஸ்பார்க் தர வேண்டியிருந்தது, 250 ஸ்பார்க் தரணும். அப்போ 250 டைம்ஸ் இந்த பிரேக்கர் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகணும், க்ளோஸ் ஆகணும், க்ளோஸ் ஆகணும், ஓப்பன் ஆகணும். அப்போ இந்த சுவிட்ச் எல்லாம் மெக்கானிக்கலாக இருக்கிறதுனாலையும் இந்த கேம் வந்து மெக்கானிக்கலாக ஆப்ரேட் ஆகுறதுனாலையும் சீக்கிரமாக வேர் அண்ட் டேர், அதுக்கு வந்து தேய்மானங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேய்மானம் ஆயிடுச்சுன்னா இது வந்து கரெக்டான இதில் ஒர்க் பண்ணாது, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதனால தான் இப்போ இருக்கிற வர்ற காலங்களில் இந்த சிஸ்டமே இல்லாமல் போனது காரணம், ரொம்ப பெரிய காரணம் வந்து இந்த காண்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் வந்து மெக்கானிக்கலாக ஆப்ரேட் ஆகும். இந்த ஸ்பார்க்கிங் வோல்டேஜ் ட்ராப்ஸ் அஸ் த ஸ்பீட் இன்க்ரீசஸ், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த வோல்டேஜ் வந்து குறைஞ்சிரும். கிராஃப்ல நீங்கள் பார்க்குறீங்க, மேலே இருக்கிறது மேக்னட்டோ இக்னிஷன் சிஸ்டம், அதில் வந்து கூடிக்கிட்டே போகுது ஹை டென்ஷன் வோல்டேஜ், ஆனால் கீழே இருக்கிறதுல காயில் இக்னிஷன் சிஸ்டத்தில் வோல்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஸ்பார்க் வர வோல்டேஜ் வந்து குறைஞ்சிரும். ஒரு முக்கியமான இன்டர்வியூ க்வெஸ்சன் இருக்கு, நீங்கள் எந்த இதுக்கு தெர்மல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி, எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு போ ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, இந்த இதை கேட்குறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்பார்க் பிளக்கில் எப்போ ஸ்பார்க் வரும், எப்போ ஸ்பார்க் வரும், இந்த காண்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் வந்து காண்டாக்டில் இருக்கும்போதா ஓப்பன் ஆகும்போதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த காண்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா என்னாகும், அப்போ தான் இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, கிரியேட் ஆகும்போது இந்த செகண்டரி காயிலில் என்ன இருக்காது, வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகாது. ஆனால் எப்போ இந்த காண்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கொலாப்ஸ் ஆகும்போது தான் என்னாகும், செகண்டரி ஃபீல்டில் ஹை வோல்டேஜ் டெவலப் ஆகும். அதனால் நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர் என்ன, எப்பெல்லாம் காண்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் ஓப்பன் ஆகுதோ, அதாவது பிரைமரி சர்க்கியூட் ஓப்பன் ஆகும்போது தான் செகண்டரி சர்க்கியூட்டில் ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். இது வந்து இன்டர்வியூஸில் நீ கன்ஃபியூஷனாக இருக்கியா, தெரிஞ்சிருக்கியான்னு, தெரிஞ்சிருக்கிறதுக்காக நீ புரிஞ்சு வச்சிருக்கியான்னு கேட்குறதுக்காக கேட்குறது வழக்கம். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வர்ற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக என்னுடைய மாடியூல்ஸை வரிசையாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகும். அப்போ நீங்கள் ரொம்ப எளிதாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். உங்களுடைய எக்ஸாமையும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போய் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ். நீங்கள் தமிழ்லேயே கேட்குறதுனால உங்களுக்கு நல்ல ஹை நாலேஜ் இருக்கும், கன்ஃபியூஷனே இருக்காது. ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ்.